அவங்க நிவி டெய்லர் நம்ம சுடிதார் பேண்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம பேண்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து மேல் பட்டி ஜாயின் பண்ண போகிறேன் பட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த பட்டியை இது வெளிப்பக்கம் ரெண்டு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ரெண்டு உள்பக்கம் இப்படி வச்சு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு தையலுக்கு விட்டோம் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே முக்கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் அதை இப்படி ஓரத்தில் இலையாடிடுங்க இலையாடிட்டு ஜாயின் பண்ணுறோம் நேராக ஒரு ஸ்டிச்சு போதும் அடுத்ததாக நம்ம ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சு போடணும் அதனால் ஒரு தையல் போதும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க ஒரு தையல் போட்டுட்டோம் ஒரு தையல் போட்டு அடுத்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சு போடணும் அப்போ தான் இந்த பிசுறு வராமல் இருக்கும் அதுக்காக இப்படி அமுக்கி இதை ரெண்டு தையுமே இந்த பிசுறு அப்படியே மடக்குங்க மடக்கி இப்படி அமுக்கி வச்சு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுறோம் ஓரத்தில் இலையாடிருங்க துணியை நல்லா இழுத்துக்கிட்டு பாருங்கள் இப்படி தையல் போடுறோம் ரெண்டு பீஸாக இருந்ததை ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதுதான் வெளிப்பக்கம் ஒரு தையல் தான் தெரியும் வெளிப்பக்கத்தில் இது உள்பக்கம் ரெண்டு தையல் இருக்கிறது உள்பக்கம் இப்போ அடுத்த பக்கம் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்த பக்கம் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பக்கம் நம்ம வந்து ஓப்பன் கொஞ்சம் வைக்கணும் ஏன்னா உள்ள நாடாக கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு ஓப்பன் வைப்போம் அந்த ஓப்பனுக்காக இப்போ நம்ம ஃபுல்லும் தைக்காமல் ஓப்பனுக்கு ஒரு இன்ச் அளவு விடணும் இப்போ தைக்கிறதுக்கு நம்ம முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கோம் அளவு துணியில் அதை குறிச்சிக்கோங்க இங்கே ஒன் இன்ச்சு குறிச்சிக்கோங்க இதுக்கு அடுத்து ஒரு ஒன் இன்ச்சு குறிச்சிக்கோங்க இப்போ இங்கே ஃபுல்லு முக்கால் இன்ச்சு அளவு இப்போ இங்கே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மொதல் ஒன் இன்ச்சு எடுத்தோம் பாருங்கள் அங்கே ஒரு கோட் போட்டுக்கோங்க அடுத்தது இங்கே தைக்கக்கூடாது அடுத்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம தையல் போடக்கூடாது இதுலேருந்து இது வரைக்கும் தைக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தைக்கிறோம் இப்போ தப்போம் இப்போ ஓரத்தில் இலையாடுறோம் அதே போல் இந்த ஒரு இன்ச்சு முடியுது பாருங்கள் அங்கனையும் இலையாடிடணும் இந்த இடத்துலையும் இலையாடணும் இப்போ அப்படியே நிப்பாட்டிடணும் இந்த ஒரு இன்ச்சில் தையல் போடக்கூடாது அதுக்காக மிஷினை ஊசியை தூக்கி விட்டுட்டு இழுத்துக்கோங்க இப்படி இழுத்தீங்கன்னா நூல் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து நம்ம தைக்கிறோம் இந்த இடத்துலையும் ஓரத்தில் இலையாடிடுங்க அதுக்கப்புறம் இந்த முடிவுலையும் நல்லா இலையாடிடும் இப்போ இந்த நூலை நம்ம கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடம் மட்டும் நமக்கு தையல் விழுகாமல் ஓப்பனாக இருக்கும் இது வழியாக தான் நம்ம நாடா கொறுக்கிறதுக்காக இந்த ஓட்டை விட்டுருக்கோம் இப்போ இதை இப்படி இப்படி விரிச்சிடணும் இப்படி விரித்து இந்த ரெண்டு பிசுறையும் இப்படி எடுத்துருங்க தையல் போட்டோம் இல்லையா இப்படி எடுத்து இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க நல்லா அப்படி ப்ரெஷ் பண்ணிடுங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் இப்படி மடித்து இந்த பிசுறு இல்லாமல் இருக்கணும்ல அதுக்காக இந்த ஓரத்தில் இப்படி மடித்து இங்கே ஒரு தையல் போடுறோம் இந்த ஓரத்தையும் மடித்து நம்ம இப்படி ஒரு தையல் போடுறோம் நல்லா இழுத்துக்கணும் உள்ளே எந்த துணியும் மாட்டிக்கிறாமல் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு ஓரத்துலேயே ஒரு தையல்
அதே போல இந்த பக்கமும் நம்ம போடணும். இப்போ இந்த ஓரத்தையும் நம்ம தைக்கிறோம். நல்லா பிசுற மடித்து தைக்கணும். உள்ள இந்த துணி போய் மாட்டிக்கிறாம நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த துணியும் மாட்டிடாம நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இதை எடுத்துடுறோம். இப்போ இப்படி தச்சுருக்கோம். இந்த இடம் ஓப்பனாக இருக்கு பாருங்க. இப்படி இதுதான் உள்பக்கம் நம்ம தச்சது. இது வெளிப்பக்கம். இப்போ இதை எப்படி நம்ம மேலே நாடா கோர்க்கிறதுக்கு மடிக்கிறதுனா, இந்த பாருங்க, இந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை இப்படியே மடிங்க. கரெக்டாக இந்த 1 இன்ச் அளவுக்கு ஓப்பனும் இப்படி வந்துடும். இப்படி மடித்தா இதுக்குள்ளே நம்ம நாடா கோர்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக 1 இன்ச் அளவு தான் நம்ம விட்டுருக்கோம். தையலுக்கு 1 இன்ச் விட்டுருக்கோம். அதை கரெக்டாக மடிங்க. இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ நம்ம இதை 1 இன்ச் அளவுக்கு இப்படி மடித்து இந்த ஓரத்துலையே தையல் போடுறோம். கரெக்டாக ஃபுல்லு இந்த ரவுண்டு ஃபுல்லு அப்படியே மடிப்பு வந்துடும். இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்குள்ளேயே வருது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மேல் பட்டி தயாராகிருச்சு. இந்த பாருங்கள், இப்போ மடித்து அடித்தது. இந்த ஓட்ட வழியாக தான் நம்ம நாடா கோர்க்குறோம். நாடா கோர்த்துக்கிட்டு டைட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இடுப்பு சுற்றளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கீழே கால் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டியும் காலும் வெட்டணும்ல பாட்டத்தில். இப்போ இதை நம்ம எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தனித்தனியாக 2 கால் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இவ்வளோ அளவுக்கு மடிக்கணும்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக அப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு மடியும். அதுக்காக தான் இப்போ அடுத்ததாக இதை வந்து விரிச்சுக்கிறோம். விரிச்சுக்கிட்டு 1 மடிப்பு நம்ம 4 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால் தாராளமாக இது 2 மடிப்பாக நான் மடிக்கிறேன். மடித்து இப்படி தெரிஞ்சிங்கன்னா பாருங்கள், அந்த மடிப்பானது வந்துருச்சா. இந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்றோம் ஃபுல்லாத்தையும் மடித்து. இப்போ இந்த ஓரத்தில் 1 தையல், இந்த ஓரத்தில் 1 தையல் போடுறோம். இது நல்லா கனமாக இருக்கும். இப்படி உள்ள வந்து 2-3 மடிப்பு மடிக்கிறப்ப கனமாக இருக்கும். இப்போ நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. உள்பக்கம் வச்சு 1 தையல் போட்டாச்சு மடித்து. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் திருப்பி இந்த பக்கமாக இந்த ஓரத்தில் 1 தையல் போடுங்க. இப்போ இதுலேயே பக்கத்தில் 2 தையல் போட்டு விடணும். ஸ்ட்ராங்காக அப்போ தான் பெல்ட் மாதிரி நிற்கும் கால். அதுக்காக இங்கேனா 1 தையல், இங்கேனா 1 தையல் போடணும். அப்படி இல்லைனா வளைச்சு வளைச்சும் தச்சுக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் தச்சுக்கலாம். நான் இப்போ நேராக தையல் போடுறேன்.
அப்போ அடுத்ததாக இந்த பார்டரை ஒட்டி இந்த தையலை ஒட்டி இப்போ காலு தச்சாச்சு. காலில் கீழே நம்ம வந்தப்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நான் ரெண்டு மூணு மடிப்பாக மடித்து நம்ம நாலு தையல் போட்டாச்சு. இப்போ இதே போல் இந்த பக்க காலையும் தச்சிருவோம். இதே போல் மடித்து நம்ம தையலுக்குன்னு வச்சுருக்கத நல்லா மடிக்கிறேங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கிட்டு விரிச்சுக்கோங்க. விரித்து எத்தனை மடிப்பு வருதுன்னு கரெக்டாக ஒரு ரெண்டு மடிப்பு வந்தால் போதும். துணியை ஸ்ட்ராங்கான துணி தான். இப்படி ஒரு மடிப்பு இதே அளவு பாருங்கள். இந்த கரெக்டாக இப்படி நம்ம தைக்க இங்கே மார்க் பண்ண பாருங்கள். அந்த இடத்து வரைக்கும் உள்ளே மடிச்சிருக்கோம். இவ்வளோ இப்படி மடித்து இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு அடுத்ததாக நல்ல பக்கம் வெளி பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டோம். நாலு தையல் போடணும்னு சொன்னோம்ல, ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவா இந்த ஓரத்தில் ஒன்று இந்த ஓரத்தில் ஒன்று போட்டு ரெண்டு காலையும் கீழே நம்ம மடித்து தச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா இது நல்ல பக்கம், இது உள்பக்கம். இந்த பட்டி மாதிரி வர்றது உள்பக்கம் மடித்து அடித்தது. நல்ல வெளிப்பக்கம் வச்சுக்கிறேன். அடுத்த காலில் என்ன பண்ணுறீங்க, நான் வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கணும். உள்பக்கமும் உள்பக்கமும் வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு காலை இதை கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்படியே மேலே வரணும். மேலே அதை நல்லா விரித்து விடுங்க. விரித்து விட்டு ஷீட்டுன்னு ஒன்று அளவெடுத்தோம் பாருங்கள், ஷீட் உயரம்னு. அந்த ஷீட்டை ரெண்டே இப்படி பிடிச்சிக்கிறோங்க. கரெக்டாக பிடிச்சிக்கிறோம். ரெண்டு பக்கமும் அதே போல் ஷீட் இருக்கும். இந்த பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு ஹாஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கோம். ஒரு அரை இன்ச் அளவு நேராக ஒரு தையல் போட்டிருப்போம். ஓரத்தில் நல்லா இலையாடிடணும். ஓரத்தில் நல்லா இலையாடிட்டோம். இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. ஏன்னா இது உட்கார்ற இடம் ஷீட்டுனால ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ இதே போல் இந்த பக்கத்து ஷீட்டு வருது பாருங்கள், இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அரை இன்ச் அளவு தான் ஓரத்தில் இலையாடிடணும். ரெண்டு ஓரத்தில் இலையாடி ரெண்டு தையல் போட்டுருவோம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஷீட்டு தச்சுட்டோம் பாருங்க. ரெண்டு பக்கமும் இந்த ஷீட்டை தச்சாச்சு. இப்போ எப்படி விரிக்கிறதுனா இந்த இடத்துல சென்ட்ரு பண்ணி ஃபோல்டு வர்ற இடத்துல நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பிடிச்சிட்டு இப்படி திருப்புனீங்கன்னா ரெண்டு கால் வந்துடும். இப்போ ரெண்டு கால் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஷீட்டு தான் சென்ட்ரு பகுதி. இப்போ இப்படி விரிக்கையில் ரெண்டு கால் வந்துடும். இப்போ நம்ம இந்த காலை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி வருதுல்ல, நம்ம கீழே வந்து கால் சுற்றளவில் ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். ஒன் இன்ச் அளவு ஒன் இன்ச்சு ஆறு இன்ச்சு கால் சுற்றளவு இருந்துச்சு. ஆறு இன்ச்சு வச்சுக்கிட்டோம். இப்படியே அந்த ஒன் இன்ச் அளவு தச்சுக்கிட்டே வந்து இந்த இடம் அந்த ஷீட்டில் வந்து அரை இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். இங்கே அரை இன்ச்சு நீங்கள் தைச்சா போதும். ரொம்ப தைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு தைச்சா போதும்.
அப்படியே கொண்டு வந்து அப்படியே இந்த கால் சுற்ற அளவு ஒரு இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே தச்சு விட்டுறோம். ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தச்சிடலாம். ஓரத்தில் நல்லா இலையாடிருங்க. மேலே கொஞ்சம் குறுகலாக வந்துடணும். குறுகலாக வந்து இந்த அரை இன்ச்சு, அரை இன்ச்சு அளவு தான் இந்த ஷீட்டில் நம்ம ஜாயின் பண்ணணும். ரொம்ப ஜாயின் பண்ணிங்கன்னா ஷேப் நல்லா இருக்காது. இப்போ இந்த இடம் கரெக்டாக, இந்த பக்கம் கரெக்டாக கால் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படியே தச்சோம். அப்படியே ஒன் இன்ச்சுக்கு வந்துடணும். கீழே காலை நேராக கரெக்டாக இழுத்து வச்சுக்கணும். இப்போ ஓரத்தில் இலையாடியாச்சு. இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. ஏன்னா கால் இல்லையா உட்கார இல்லை கிழிஞ்சிடலாம், அதனால் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். மேலேயே போடுங்க. இந்த கால் வந்து உள்பக்கமாக இருக்குது. நம்ம இப்போ வெளிப்பக்கம் திருப்புறோம். வெளிப்பக்கம் இப்படி கையை விட்டு ஒவ்வொரு காலுக்குள்ளேயும் கையை விட்டு இப்படி திருப்பினீங்கன்னா வெளிப்பக்கம் வந்துடும். இப்போ கால் வந்து வெளிப்பக்கம் வந்துருச்சு, வெளிப்பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட இதை வந்து பட்டியோட நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுவும் நல்ல பக்கம் இருக்குது. இதை என்ன பண்ணுறீங்கன்னா பட்டி, மேல் பட்டி, மேல் பட்டியை உள்பக்கமாக திருப்புங்க. உள்பக்கம்தான் வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டு, இந்த சென்டரில் நான் மார்க் பண்ணி வச்சேன் பாருங்கள், ஃபோல்டு வர்ற இடத்துலலாம் நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இது தான் சைடு, காலில் சைடு பகுதியாக வரும். இந்த சென்டர் தான் வந்து நடுவில் வரும். அதனால் இதை வெளிப்பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலை என்ன பண்ணுறோன்னா காலை அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுவும் இந்த சென்டர் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம ஃபோல்டு பண்ணது கரெக்டாக வரும். இப்படி நல்லா சுருட்டி இந்த பட்டிக்கு உள்ளே விடுங்க. அதாவது பட்டிக்கு உள்ளே விடணும். பட்டி வந்து வெளிப்பக்கத்தை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பேண்ட் கால் பகுதி வந்து நல்ல பக்கம் திருப்பி வச்சுருக்கணும். நல்ல பக்கம் திருப்பி வச்சு நம்ம இந்த பட்டிக்கு உள்ளே விடுறோம். உள்ளே விடுறப்ப நம்ம தச்சு திருப்பினோம்னா இப்படி நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்துடும். இப்போ புரியுதா? இந்தா இப்படி வச்சு தான் நம்ம தப்போம். இப்படி வச்சு தைக்கிறப்ப, இப்படி வச்சு தைக்கிறப்ப நம்ம இப்படி திருப்புவோம். திருப்பையில் நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்துடும். இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். பட்டியோட அகலமும் கம்மியாக இருக்கும், நம்ம காலோட அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிற துணியை நம்ம இந்த சென்டர்களில் சுருக்க வைக்கணும். இந்த சென்டர் இருக்குது பாருங்கள், தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சென்டர்களில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்க வைக்கணும். அது எப்படின்னா இந்த இடம் பாருங்கள், நான் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை நீங்கள் கரெக்டாக ரெண்டுலையும் இந்த பட்டிலையும் இந்த காலுலையும் அந்த கட் பண்ணி வச்ச மார்க்கு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே அரை இன்ச் அளவு தைக்கிறோம். இப்படி விரிச்சுக்கிறீங்க, காலை விரித்து இப்படி உள்ளே வந்துடுறீங்க. அரை இன்ச் அளவு தச்சுக்கிட்டே வாங்க. தச்சுக்கிட்டே வரணும். கொஞ்சம் தச்சா போதும்,
இந்த ஜாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 இன்ச் இருக்கையில நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த காலோட ஜாயிண்ட் வருது பாருங்க, இந்த ஜாயிண்டும் இந்த ஜாயிண்டும் கரெக்டாக வரணும். இந்த ஜாயிண்டும் இந்த ஜாயிண்டும் பட்டியோட ஜாயிண்டும் இந்த காலில் ஷீட் ஜாயின் பண்ண பாருங்க, அதுவும் கரெக்டாக வரணும். அப்போ இந்த அளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கிட்டு லைட் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க. இப்படி ஒரு ஃபிளிட்டு வைங்க, தச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுங்க, ஒரு ஃபிளிட்டு வைங்க, தையுங்க. அதுக்கப்புறம் மிச்ச துணி எவ்வளோ வருதோ, இப்போ நம்ம இதில் அகலம் கம்மியாக இருந்தனால 17 தான் வச்சோம். இதே 19-20 வைக்கிறப்ப இங்கேயே ஒரு 5 ஃபிளிட்டுனாலும் வரும், தாராளமாக வைக்கலாம். நீங்கள் எத்து எவ்வளோ வருதோ அதை வச்சு விட்டுருங்க. இப்போ வந்துடுச்சு, இப்போ அப்படியே தைக்கிறோம். அதே போல் இந்த பாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இங்கே மிச்சத்தை புல்லு நம்ம இங்கே 1.5 இன்ச் அளவுக்கு தச்சுருங்க. ப்ளைனாக இந்த சென்டரில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு தச்சுருங்க. இந்த கேப்பை பார்த்துக்கோங்க, அதே கேப்பு இங்கே வரணும். தச்சிட்றோம், நிப்பாட்டிட்டு இந்த இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மார்க்கை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மிச்ச துணியை புல்லு இந்த இடத்துல இங்கே சுருக்கு வச்சோம் பாருங்க, அதே போல் இங்கே சுருக்கு வைக்க போகிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க, துணி கீழே இறங்கிடக்கூடாது. கரெக்டாக இதை பார்த்துக்கணும். இது கரெக்டாக வச்சுக்கிட்டு மிச்ச துணியை அங்கே 3 ஃபிளிட்டு வச்சுருக்கோம், அதே போல் இங்கேயும் 3 ஃபிளிட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் இங்கே கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ இந்த அப்படியே ரவுண்டாக வரும், அப்படியே ரவுண்டாக தச்சுட்டு வந்துடுங்க பாருங்கள். இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து இந்த சென்டராக இருக்குது, இந்த சென்டர் காலோட சென்டரும் பட்டியோட சென்டரும் கரெக்டாக அந்த தையல் போட்டது கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு வர்ற மாதிரி மிச்சத்தில் சுருக்கு வச்சுருங்க. அதே போல் இந்த பக்கமும் சுருக்கு வச்சுட்டு இங்கே இந்த மார்க்கு கரெக்டாக வரணும். இப்போ தைக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட், 2 ஜாயிண்ட் பண்ணோம் இல்லையா, 2 சீட்டு இருந்துச்சு தச்சோம். ஜாயிண்ட் பட்டியில் 2 பக்கம் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஜாயிண்ட்டும் இந்த 2 சீட்டுக்கும் வரணும். இப்போ ஒரு 5 இன்ச் இருக்கையில நிப்பாட்டிடுறோம். ஊசியை உள்ளே குத்திக்கோங்க, அப்போ தான் நிற்கும் துணி. குத்திக்கிட்டு இந்த ஷீட்டு தையல் இருக்கு பாருங்கள், இந்த தையல் இந்த தையலுக்கு வரணும். இந்த பட்டியோட தையல் போட்ட பகுதியில் வரணும், ஜாயின் பண்ண பகுதியில். அப்படி வச்சுக்கிட்டு இதை இப்போ சுருக்குறோம். அதை ஒன்றுன்னா மெதுவாக, அடுத்தது உள்ள துணி எதுவும் சுருங்கிடாமல் பார்த்துக்கோங்க. உள் துணி உள்ள பட்டி துணி சுருங்கிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த ஜாயிண்டை வச்சுக்கிறோம். இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கால் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே தச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்டும் ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் அதே போல் இந்த இடத்துல எவ்வளோ கேப் இருக்கும், 1.5 இன்ச் அளவு இருக்கும், அதே கேப்பு நம்ம இங்கே விடுறோம் பார்த்துக்கோங்க. அதே கேப்பு இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இது தான் இங்கே தச்சுட்டோம். இந்த பாயிண்ட் அவுட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மிச்ச துணி ஃபுல்லும் இங்கே நான் சுருக்கமாக வரணும். இப்போ இந்த மிச்ச துணியை ஃபுல்லும் 3 ஃபிளிட்டு இப்படி இப்போ பாருங்கள் ஃபிளிட் வைக்கவும் இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு இப்போ முடிஞ்சு. இப்போ இதை அப்படியே இந்த வளைவை, இந்த வளைவு இந்த ஷீட்டு இப்போ மேல் பட்டியில் நம்ம காலை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். மேல் பட்டியில் மேல் பட்டி இந்த இருக்குது, கால் இந்த இருக்குது. நம்ம இப்படி ஜாயின் பண்ணி திருப்புறப்ப நல்ல பக்கம் வருது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ திரும்ப இது மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடுவோம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் துணியை எழுத்து விட்டு நல்லா தையல்
ரெண்டு தையல் போட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படியே திருப்புனீங்கன்னா, பட்டியை தூக்குனீங்கன்னா நல்ல பக்கம் வந்துடும். பாருங்க, பேண்ட்டு தச்சிட்டோம். முன்னாடி பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஜாயிண்ட் வருது பாருங்கள். அதே போல் இந்த கேப்பும் கரெக்டாக இருக்குது, ஃப்ளிட்டு கரெக்டாக இருக்குது. இந்த இப்போ இதில் தான் நம்ம நாடா கோர்த்துக்கணும். அதே போல் பின்பக்கமும் பாருங்கள், பின்பக்கமும் பாருங்கள். இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும், ஃப்ளிட்டு கரெக்டாக இந்த பேக் சைடில் கொஞ்சம் தள்ளி, இந்த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வரும். இது நார்மல் பேண்ட். பேண்ட்டை தனியாக இழுத்து போட்டு இப்போ நம்ம நாடா தைக்கணும். இதில் நாடா கோர்க்கணும் இல்லையா, அதுக்கு நாடா தைக்கிறோம். இப்போ நாடா வந்து ரெட்டையாக போட்டிருக்கேன், இதை விட கம்மியாக தான் இருக்குது. நம்ம அப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன். ரெண்டு பீஸை எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம்னா சரியாக வரும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கீழே தொங்கணும் இல்லையா நம்மளுக்கு கட்டுறதுக்கு. அதனால் நான் இந்த நாலு பீஸையுமே இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணி நாடா மடிச்சடிக்கிறோம். இதே போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது நேர் பீஸ் தான், அதனால் நம்ம இப்படி கரெக்டாகவே வச்சுக்கலாம். இப்படி வச்சு இதோட நல்ல பக்கத்தில் அடுத்த பீஸ் வைக்கணும். இப்போ ஓரத்தை மடிச்சடிச்சிருவோம். இந்த ஓரத்தை மடிச்சுக்கிறோம். இது வந்து கரை பகுதி தான், அதனால் நம்ம ஒரு இந்த ஓரத்தை மடிச்சுக்கிடுவோம். மடிச்சுக்கிட்டு இந்த ஓர பிசுறு வரும், அதனால் மடிச்சுக்கலாம். இது வந்து கரை பகுதி தான், உங்களுக்கு பிசுறு வராது, அதனால் இதை ஒரு இப்படியே மடிச்சிடலாம். மடித்து ஓரத்தில் இலையாடிடுறோம். ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்புங்க. திருப்பி இந்த பிசுரை மட்டும் உள்ளே விடுங்க. இது கரைப்பகுதி, பிசுறு வராது, அதனால் அப்படியே நம்ம வச்சு தச்சிடும். அப்படியே மடித்து தச்சிடும். இப்போ இந்த ஒரு நாடாவை தச்சு முடிச்சாச்சு. இப்போ பேண்ட்டில் அந்த நம்ம நாடா கோர்க்கிறதுக்குன்னு ஒரு தையல் ஓட்டை விட்டு இருக்கோம் பாருங்க, அதுக்குள்ளே கோர்த்துக்கணும். இப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு ஊக்க வச்சு கோர்த்துக்கோங்க. இப்போ பேண்ட்டு தச்சுட்டோம். இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.